ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒயிட் குருமா எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும், அது ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து அரை கப் தேங்காய், ஒரு நாலு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகா, கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் உடைச்ச கடலை, ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா, இதெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டாச்சு. இப்போ அந்த குருமாவுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து காய்கறி வந்து உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் எடுத்திருக்கேன், பச்சை பட்டாணி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, எண்ணெய், உப்பு, இதெல்லாம் தான் அதுக்கு தேவைப்படும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் பிரிஞ்சி இலை போட்டுப்போம் ஒன்று, கூடவே ரெண்டு கிராம்பு, ரெண்டு ஏலக்காய், ஒரு இன்ச் பட்டை சேர்த்துப்போம், அரை ஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துப்போம். இது வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். இது நல்லா வதக்கிப்போம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிப்போம். இப்போ இஞ்சி பூண்டு வாசனை நல்லா போனதும் நம்ம காய்கறியை சேர்த்துப்போம், கூடவே பச்சை பட்டாணியும் சேர்த்துப்போம். இந்த பச்சை பட்டாணி வந்து நான் வந்து மூணு விசில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாம் நல்லா கலரி விட்டுரும். இப்போ குருமாக்கு தேவையான உப்பும் சேர்த்துப்போம். நம்ம உப்பு போட்டு நல்லா வதக்குனதும் தண்ணி சேர்த்துப்போம். நான் வந்து ஒரு கப் தண்ணி இப்போ சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலரிட்டு நம்ம மூடி வச்சு வேக வச்சிடுவோம். இப்போ காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துப்போம். கூடவே ஒரு அரை கப் தண்ணியும் சேர்த்துப்போம். இது கூட கருவேப்பிலையும் சேர்த்துப்போம். இதெல்லாம் நல்லா கலரி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி வச்சு வேக வைப்போம். இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயாச்சு, நம்மளுடைய குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி இலையாக போட்டுப்போம். அவ்வளோதான், நம்மளுடைய ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு.